ஐயா பொதுடை மூர்த்தி ஐயாவுக்கு வணக்கம். அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். என் தாய் ஐயா, தந்தைகளுக்கு நீதான் வணக்கம். படிச்சீங்களா? பையன், நீ தான் கிளாஸ்ல ஆமா படிச்சீங்களா? இல்லைங்கய்யா, அப்பா கிளாஸ் போயிட்டு இருக்கப்ப பாதி நேரம் நான் தான் படிச்சுட்டு இருந்தேயா. அது சரி, சொல்லுப்பா. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடம் மிக அருமையாக இருந்தது. சாஃப்ட்வேர் ஈஸியாக இருந்தது. 1ஆம் வீடு மேசராசி, மேசராசி செவ்வாய் பகவான் அதிபதி. 2ஆம் வீடு ரிஷப ராசி, சுக்கிர பகவான் அதிபதி. 3ஆம் வீடு மிதுன ராசி, புதன் பகவான் அதிபதி. 4ஆம் வீடு கடக ராசி, சந்திர பகவான் அதிபதி. 5ஆம் வீடு சிம்ம ராசி, சூரிய பகவான் அதிபதி. 6ஆம் வீடு கன்னி, சுக்கிர பகவான் அதிபதி. 8ஆம் வீடு விருச்சிக ராசி, செவ்வாய் பகவான் அதிபதி. 9ஆம் வீடு குரு பகவான் அதிபதி. 9ஆம் வீடு தனுசு ராசி, குரு பகவான் அதிபதி. 10ஆம் வீடு மகர ராசி, சனி பகவான் அதிபதி. 11ஆம் வீடு கும்ப ராசி, சனி பகவான் அதிபதி. 12ஆம் வீடு மிதுன ராசி, 12ஆம் வீடு மிதுன ராசி, குரு பகவான் அதிபதி. 12ஆம் வீடு மீன ராசிப்பா. குட், 12ஆம் வீடு மீன ராசி, குரு பகவான் அதிபதி. வெரி எங்களுக்கு குட். அம்மா, எங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைக்கிறப்ப தினமும் காலைல கிளாஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஏஎல்பி கிளாஸ் பார்த்து காலையில இருந்து வெளில நான் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா வீடு கட்டிட்டு இருக்கனால கிளாஸ் பார்க்க முடியாதனால நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவுடை மூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி எல்லா வீட்டிற்கும் ஒவ்வொரு ஜாதகர் கண்டிப்பாக வர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றிப்பா. ஐயா, எல்லா குருமார்களுக்கும் வணக்கம் ஐயா. அருமையா பாடம் நடத்தினீங்க ஐயா, உண்மையிலேயா சூப்பரா. நான் அப்பப்ப சமைச்சுக்கிட்டு இருக்க போற நேரத்துல தம்பி உட்கார வச்சிருவனியா. தம்பி, இந்த சப்ஜெக்ட் சொல்லுவாங்க என்னன்னு கவனியா, கவனிச்சு எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிதல் ஏற்படும்யா அப்படின்னு சொல்லிட்டு போறேன்யா. ரெண்டு பேரும் சேர்ந்தே பாத்துக்கிறோம்யா, சூப்பரா பலன் சொல்ல ஆரம்பிச்சிருமியா. நீ ஜாதகத்தை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்யா. ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க சொன்னது மாதிரியாவே 100 ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்க முன்னாடி அந்த தேர்வுல நான் பாஸ் ஆகி நானும் என்னுடைய பையனும் அடுத்த ஹையர் கிளாஸுக்கு நாங்க முன்னேறி வந்து ஏஎல்பில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளரான ஜோதிடரா வரணும்னு எங்களுக்கு மிகப்பெரிய ஆசையா. அனைத்து நம்ம ஜோதிட ஏஎல்பி ஜோதிட குடும்பங்கள் எல்லா பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாரும் இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை என்னன்னங்க ஐயா, நம்ம குருமார்களோட அனைத்து குருமார்களோடையும் இந்த ஏஎல்பி சக ஊழியர்கள் எல்லாருமே ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஒற்றுமையா ஒரு இடத்துல பொதுவா ஒண்ணு கூடி சேரணும்னு ஒரு ஆசையா இருக்குங்கய்யா. அது நான் பிள்ளை குட்டிகளோட எல்லாரும் குடும்பத்தோட வந்து சேர்ந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமியா. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்யா. கண்டிப்பா ஐயா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு வழியை வகுத்து அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்கயா. ரொம்ப ஜோதிடத்துல கரெக்டா எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன புரியலையோ அந்த புரியாத விஷயங்களை சூப்பரா கொடுத்துறான். அதே மாதிரி கர்மவினை, கர்மவினை கிளாஸ் அன்னைக்குங்கய்யா எல்லாம் பிள்ளைங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டீங்க. ஐயா பாருங்க எப்படி சொல்லி தராங்கன்னு பாருங்க, பெரியவங்களை எப்படி மதிக்கணும் பாருங்க. அப்பிச்சி அப்பத்தான் வந்து ஒரு கோபம் பேசினாங்கன்னா அவங்க குழந்தை தன்மைக்கு வந்துட்டாங்க, நீங்க அவங்களை புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொறுமையா நடந்துக்கிட்டாங்க ஐயா. இப்ப அவங்க வஞ்சா கூட அந்த வைரதை வந்து மனசுல ஏத்துக்கிறது இல்ல, அப்பிச்சி அவங்க ஏதோ தெரியாம போயிடறாங்க அப்படின்ற மாதிரி போய்க்கிறாங்க ஐயா. அதே மாதிரி அந்த கர்ம கிளாஸ பார்த்த பின்னாடி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா, உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வேலையா பார்க்க ஆரம்பிச்சு, என்ன முடியாதப்போ துணி துவைக்கிறது, கொஞ்சம் பாத்திரம் விளக்குறது, சமைச்சு கொடு, அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருந்துச்சா. கர்ம கிளாஸை பார்த்த பின்னாடி பிள்ளைங்கள் இந்த அளவுக்கு மாறியிருக்கே, அப்ப இதை வந்து இன்னும் பெரிய லெவலில் ஒன்றுனா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் இதே மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களும் அதே மாதிரி மாறி நல்லா வந்துருவாங்கய்யா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உண்மையிலேயே. சாஃப்ட்வேர் எனக்கே தெரியாதுங்க, சாஃப்ட்வேருக்குள்ள எப்படி போகணும்னு தெரியாது. தம்பிகிட்ட தான் சொன்னேன், அவன் தான் எப்பா இதை பாருப்பா இதை பண்ணி கொடுப்பா எப்படி பண்ணி தெரியலப்பா அப்படின்னு அவன் போட்டு போட்டு உன காமிச்சான். காமிச்சிருந்தா அவனே சொல்றான், என்னப்பா அவ்வளவு ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு, அதை போட்டோன்னா டக்கு டக்குன்னு வந்துடுதேப்பா அப்படின்னு. அப்ப நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, கத்துக்கிட்டு போன போல அவ்வளவு ஈஸியா இருக்குமேப்பா. எல்லாம் உட்காந்து கரெக்டா படிக்கணும், எல்லாம் ஃபுல்லா படிக்கணும், நம்ம டைம் இருக்கணும், டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் படிச்சிடணும்.
ஸ்கூல் போயிட்டு வந்த பின்னாடி நைட் உட்காரான். வந்தோன்னா என்கிட்ட கேட்பான், நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன், சமைச்சுக்கிட்டு இருக்கல எப்பா ஒன்பதாவது இடம் என்னப்பா அப்படின்னா, அதிபதி யாருப்பா ஆதிபத்தியம் சொல்லுப்பா அப்படின்னா, திடீர்னு பேசிட்டு இருக்கோம்ல ஏதாவது கேட்பான், அதை பத்தி எப்பா நான் இதை படிச்சிருக்கேன்ப்பா இது படிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னா, அதை ஒவ்வொன்றா மைண்ட்ல இப்ப நம்ம பேசும் போலே கரெக்டா பேசிக்கிட்டே இருக்கணும், இதை பேசினாதாப்பா மூளையில பதிவாகும், மூளையில பதிவாயிருச்சுன்னா யாருனாலையும் அழிக்க முடியாது. ஐயா குருமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நோட் பண்றத விட மூளையில நோட் பண்ண, இங்க பதிவு பண்ண, அது அழியாதுன்ற. அதே மாதிரி ஐயா சொல்ற மாதிரி, அதே மாதிரி ஒன்பது நவக்கிரகங்களை கட்டி பிடிச்சுக்கணும், அதோட ஒன்றிய இணைஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த அந்த அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண போல ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ஐயா பழனிக்கு கோயிலுக்கு போற அன்னைக்கு மறுநாள் நான் போயிட்டு வந்தேன், நீங்க போயிட்டு பழனிக்கு, அப்ப ஐயா சொன்னது அந்த தான், ஐயா என் பிள்ளைகளோட வந்திருக்கேன், கூட்டமா இருக்குன்றாங்க எப்படின்னு தெரியாது, ஒன்பது கிரகங்கள் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணுவாங்க, விரைவா என் பிள்ளைகளோட போயிட்டு சாயங்காலத்துல விரைவா வரணும், இந்த ஒன்பது கிரகங்கள் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு பண்ணணும், அங்குள்ள முன்னோர்களும் குருவும் சித்தர்களுடைய ஆசிரம் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நினைச்சேன். ஆனா எவ்வளவு கூட்டத்துல எவ்வளவு சிம்பிளா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அவ்வளவு அழகா வந்துட்டேன், அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா கிரகங்கள்ட்ட சொன்னா அந்த கிரகங்கள் உடனே வேலை செய்யுதே அப்படின்னு அப்பவே பிள்ளைங்கிட்ட சொன்னியா, பாத்தீங்களா கிரகங்கள்ட்ட வேணுமா அது உடனே கரெக்டா நடத்தி கொடுக்குதா, அதுதான் ஐயா நம்ம குரு சொல்றாங்க, கிரகங்களை கெட்டியா பிடிச்சோம்னா எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் அப்படின்றாங்க. அதோட நம்ம பயணம் பண்ணணும், கிரகத்தோட சேர்ந்து பயணம் பண்ணணும், நம்ம கூடவே ட்ராவல், ஒவ்வொரு கிரகம் எங்கெங்க இருக்கு என்ன செய்யுது நம்மளுக்கு என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணாலே போதும்யா எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடலாம். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்காக என் பிள்ளைங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க, என் குடும்பமும் நல்லா இருந்து எங்களை சார்ந்திருக்கவங்களே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருக்குயா, இதுல இன்னும் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கானுங்கயா, ஏஎல் விஜயோதரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீங்க இதுல கண்டிப்பா தவறு விடாதீங்க, கண்டிப்பா சேருங்க, அவர் ஆறு பேருங்கயா ரெடியா இருக்காங்கயா சேர மாதிரி, அடுத்த பேஜ்ல சேரணும் அப்படின்னு இருக்காங்கயா, அடுத்த பேஜ்ல என் பையனையும் சேர்த்து விட்டுருவீங்கயா கண்டிப்பா, அவனும் வந்து விரைவிலேயே ஐயா பொதுவுடைய மூர்த்திட்டு ஆசீர்வாதம் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அனைத்து குருமார்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஏன்னா நான் வர்றப்போ நாங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடராகி அங்கே வருவோம்யா, எனக்கு அது ஒரு ஆசையா இருக்குங்கய்யா, ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அந்த ஜோதிடத்தை உண்மையிலே. ஒன்று சொல்றேனுங்கய்யா, வேற ஒரு இடத்துல நான் ஜோதிட கிளாஸ் போயிட்டு இருக்கேங்கய்யா 1.5 வருஷமா, சேவை சொல்லலைங்கய்யா, ஏன்னா இன்னும் என்ன 12 ராசி கூட தெரியாதுங்கய்யா, 1.5 வருஷமா போயிட்டு இருக்கேன், 12 ராசியை கரெக்டாக சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா நிலையில. அப்புறம் பார்த்தேன் ஏஎல்பி தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னது கண்டு தான் இதுக்குள்ள வந்தேன், இதுக்குள்ள வந்த பின்னாடி தான் கேட்டேன் நான் இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு ஜாதகம் பார்க்கணும்னு, அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு ஆகும், நீங்க குடும்பத்துக்கே பாக்குறதுக்குன்னா ஜாதகத்தை படிங்க, படிச்சீங்கன்னா நீங்க எல்லா பேத்தையும் பார்த்துக்கலாம், அதுவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எந்த ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப திருப்தி ஆச்சுங்க. அப்புறம் தான் ஜாதகத்துக்குள்ள நுழைஞ்சேன், நுழைஞ்சதான் அவ்வளோ அந்த 2-3 நாள்ல இந்த நடத்தின பாடத்துல பார்க்கும் போல அப்பதான் எனக்கு அறிவு வந்து, ஐயோ 1.5 வருஷமா ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கேன் ஒண்ணுமே புரியலையே, இப்ப 2-3 நாள்ல எவ்வளவு விஷயம் புரியுது, அப்ப எவ்வளவு அது அது அங்கேதான் அங்கே இருக்கு குருவே, அந்த குருக்களுடைய தன்மைங்கயா, அங்க வந்து சொல்லித்தரக்கூடிய குரு சரியில்லைங்க, ஆனா இங்க சொல்லித்தரக்கூடிய குருக்கள் வந்து அவ்வளவு புரிதலோட அந்த புரிதல், சின்ன விவரம் தெரியாதவங்களும் கூட படிக்காதவர்களும் கூட புரியுற மாதிரி அப்படி சொல்லித்தரங்கயா, உண்மையிலே ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கறது ஒவ்வொரு குருமார்களும் அவ்வளவு பொறுமையா பொறுப்பா அமைதியா சொல்லி கொடுக்குறீங்க. என் பையன் இவன் கத்துக்கிறத பார்த்தேன், பாப்பா பாப்பா ஐயா குருமார்கள் பாப்பாவுக்கும் ஆசைங்கய்யா, அதுவும் பாப்பா ஜாதகத்தை நான் போட்டு பார்த்து சொன்னேன், இங்க பா பாப்பா உன் ஜாதகத்தை பாரு, எத்தனாம் இடத்துல என்ன இருக்காரு பாத்தியா, இந்த இடத்துல இது இருந்தா இது என்னென்ன பலன் கொடுக்கும் என்ன ஆதிபத்தியங்கள்லாம் பாரு பாப்பா அப்படின்னு பார்த்தேன், படிச்சோன்னா அது தெரிஞ்சுக்கிச்சு, ஆமாப்பா இப்படி இருக்குப்பா, நான் கொஞ்சம் பொறுமையா போய்க்கிறேன்ப்பா, நான் பொறுமையா போய்க்கிறேன்ப்பா கோவப்பட மாட்டேன்ப்பா அப்படின்னு அவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிது. இவன் படிக்கிற பார்த்தா இதுக்கு ஆசை, வா நானும் படிக்கணும், நீங்க முதல் ஜோதிடர் ஆகுங்க அப்புறம் நான் ஜோதிடர் ஆகிக்கிறேன் அப்படின்னு அவங்களோட ஒரு ஆசையா இருக்குங்கய்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு நேரத்தே பேச முடியல அப்படின்னு நினைச்சு ஒரு கஷ்டமா இருந்துச்சு, நேரத்தே எனக்கு வேலைக்கு போற டைம் வேற, ஐயா வேற புதுமுறை முதலியா யாரும் சொன்னாங்க சரி தான் பேசிடணும் அப்படின்ட்டு, சரி பையங்களும் பேச முடியலையே என்னன்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆனா இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமையா, அப்ப அது கிளாஸ் முடிய போறப்பே நான் அப்படியே கிரகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிரகத்தை 9 கிரகங்கள் சொல்லிட்டு இருக்கேன், ஐயா கிரகங்களே உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், நாங்களும் என் குடும்பத்தாரும் இதுல பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு நாளைக்கு எங்களுக்கு அட்டன் பண்ண சொல்றப்ப கண்டிப்பா நாங்க அட்டன் பண்றோம் அப்படின்னு, அதுக்கேத்த மாதிரியே இன்னைக்கு நீங்க போட்டு விட்டீங்களா 11 மணிக்குன்னு
காலையிலே எழுந்திரிச்சு சமைச்சிட்டு கட்டடத்துக்கு தண்ணி வச்சு வச்சுட்டு கரெக்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டா ரெடியா உட்காந்தோம். அந்த நேரம் செங்கல் வந்துட்டாங்க. கரெக்டா நான் அன்மீட் பண்ற நேரம் கரெக்டா தம்பிகிட்ட சொல்லிட்டே போயிருந்தேன், வந்துருனியா பக்கத்துல வெளியிலேயே நின்றுட்டு இருக்கேன், நீங்க வந்து அட்டன் பண்ணா கூப்பிட்டுருங்க அப்படின்ட்டு. அவங்களும் இறங்கிட்டு இருக்காங்கய்யா, ரொம்ப நல்லது உண்மையா, வீடு கட்டிட்டு இருக்கேன்யா, சூப்பரா இருக்கிறேன், நல்லபடியா முடிஞ்சு உங்களுடைய ஆசீர்வாதத்தால எல்லாரும் நாங்க எங்க குடும்பமே ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் ஆண்டு எல்லா குருமார்களும் எந்த எங்களுக்கு ஊர்யா? ஐயா மதுரை சார். எந்த ஊரு? ஐயா மதுரைங்கய்யா, மதுரைங்கய்யா, பாலசுப்ரமணியா ரொம்ப சந்தோஷம், நல்ல ஐயா கால் ஐயா பண்ணீங்க.